டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி புசு புசுன்னு மல்லிகைப்பூ மாதிரி ஒரு இட்லி செய்ய போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் இட்லி போடும்போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம வேறு வேறு வீடியோக்களில் இருந்து பார்த்து அவங்க சொன்ன அதே மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் வீடியோவில் பார்த்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம அதே மாதிரி ட்ரை பண்ணும்போது நமக்கு ஒரு சில நேரங்களில் சொதப்பலாகவே வந்து முடியும். நீங்கள் நிறைய வழிமுறைகளில் இட்லி செஞ்சு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மாவாட்டுறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். இன்றைக்கி அந்த மாவாட்டுற வேலையையும் பாதியாக குறைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸு சொல்ல போகிறோம். அதாவது இட்லியை இந்த மெத்தட்லேயும் போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக ஒரு இட்லியை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து இட்லி, மல்லிகைப்பூ இட்லி ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. எத்தனை நம்ம ஏற்கனவே இட்லி வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு மாறுதலான முறையில் இட்லி, அதாவது மல்லிகைப்பூ இட்லி, சாஃப்டான இட்லி எப்படி தயாரிக்கிறது, மென்மையாக இருக்கா அந்த அளவுக்கு ஈஸியாகவும் ஒரே ரவுண்ட்லேயும் ஆட்டி எடுக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு மெத்தடில் சொல்ல போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், அதாவது நீங்கள் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தா வீட்டில் எந்த டம்ளர் இருந்தாலும் சரி எதுனாலும் சரி, இதில் வந்து ஒன்று இட்லி அரிசி தான், கடை அரிசி 2-3. இது பச்சை அரிசி, பச்சை அரிசியிலேயே அந்த மாவு பச்சை அரிசி குண்டு அரிசி தான். இப்போ இட்லி அரிசியும் நம்ம மாவு அரிசி, அது புழுங்கல், இது பச்சை அரிசி. 3 டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன் இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சை அரிசி போட்டிருக்கேன். அதோட சேர்த்து 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு உருட்டு உளுந்து. நம்ம பொதுவாக வந்து எல்லாத்தையும் உளுந்தை வந்து தனியாக தான் ஊற போட்டு ஆட்டுவோம், இதில் அப்படி கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரே தான் ஊற போட்டு ஆட்டிடலாம். அதையும் இதில் சேர்த்துருவோம். வெந்தயம் கொஞ்சம், 1 கால் டீஸ்பூன் மட்டும் வெந்தயம், அதையும் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிக்கங்க. இப்போ நான் இதான் நல்லா 3 தடவை அலசி தண்ணியை இருத்துட்டேன். இப்போ வந்து இன்னொரு பொருள் ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கு. அதே மெஷர்மெண்ட் அளவில் அதே டம்ளரில் அவுல், வெள்ளை அவுல் 1 டம்ளர், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் மறுபடியும் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம இட்லிக்கு அந்த பருப்பு அரிசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அவுல் எல்லாத்தையும் போட்டு ஊற போட்டாச்சு. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம அப்படியே உரலை போட்டு ஆட்டிக்கலாம். எல்லாத்தையுமே ஒரே ரவுண்டில் போட்டுடலாம். நீங்கள் உங்கள் கிரைண்டருக்கு தக்கன கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இது வந்து மாவாட்டுறது எப்பயும் போல தான், நம்ம எந்த அளவுக்கு வீட்டில் ஆட்டுவோமோ அதே முறையிலே ஆட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்பயுமே வீட்டில் வந்து உளுந்து தனியாக அரிசி தனியாக ஆட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம கலந்துருப்போம். அப்போ தான் இந்த இட்லி வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரியும் ஒரு மெத்தட் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வந்து இதே நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆட்டியிருக்கோம். இதுவும் நல்லா மல்லிகைப்பூ இட்லி மாதிரி நல்லா நைஸாக நல்லா பந்து கணக்கு நல்லா அருமையாக வரும். இது வந்து வீட்டில் வந்து 2 பேர் 3 பேர் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்டா அந்த மாதிரி போட்டு மாவாட்டி நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பாதிக்கு மேலே ஓடிடுச்சு, நல்லா ஓட நைஸாக ஓடணும். அந்த ஓரமாக இருக்க அந்த மாவுகள்லாம் இந்த மாதிரி வலிச்சு விடுங்க. கொஞ்சம் அரிசி அரிசியாக இருந்தால் நல்லா ஓடிடும். இந்த மாதிரி வலிச்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நல்லா நைஸாக ஆட்டிக்கிடுவோம். இப்போ மாவு நமக்கு நல்லா ஓடிடுச்சு, பார்த்துக்கோங்க. அந்த அதாவது நம்ம வந்து மாவு வந்து 100% வந்து வலுவலுன்னு ஆட்ட வேண்டாம். கொஞ்சம் 80%, 90% இந்த அளவுக்கு கொஞ்சம் இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா ஆட்டிட்டு எல்லாத்தையும் நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு, தோண்டிடலாம். இப்போ மாவாட்டி தோண்டியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூனு,
ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மாவு கழுவு தக்கன அளவை பார்த்து கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், இப்போ கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம காலையில் சுடும்போது கூட சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ நான் வந்து அந்த கல்லில் உள்ள தண்ணி தான் இது, அதாவது கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன்னா அந்த கல் அப்படியே சேர்ந்து அலசிடும், அப்படியே நம்ம எல்லாத்தையும் கழட்டிட்டு அதுலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் நான் தேவைக்கு தக்கன பாதி அளவு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இந்த மாவை மறுபடியும் ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த இடத்துல ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரும், அதாவது புளிக்க வச்ச மாவை நல்லா அடித்து பிசைஞ்சு இட்லி ஊற்றணுமா இல்லை அப்படியே மேட்டாப்பில் எடுத்து ஊற்றணுமா அப்படின்ட்டு. ஆனால் மாவை மொத்தமாக அடித்து எல்லாத்தையும் மறுபடி கலந்துட்டு தான் நம்ம வந்து இட்லி ஊற்றணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஏன்னா நம்ம புளிக்க வைக்கும்போது அரிசி மாவு எல்லாமே கீழே தங்கிடும், மேலே இருக்கிறதெல்லாம் அந்த லேசான உளுந்து மாவு தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இட்லி ஊற்றும் போது நல்லா கிண்டி விட்டு ஊற்றும் போது இட்லி எல்லா இட்லியுமே நமக்கு ஒன்று போல் வரும். அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் எப்போவுமே தண்ணி இந்தளவுக்கு நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம தட்டில் மாவு ஊற்றவே ஆரம்பிக்கணும். ஊற்றின உடனே உள்ளே வச்சு மூடிடணும். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் தட்டு வச்சு வேக வச்சோம் அப்படின்னாலே நமக்கு இட்லி நல்லா புசு புசுன்னு வெந்து வரும். எப்போவுமே இட்லியை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கூட ரொம்ப முக்கியமான டிப்ஸாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா தான் இட்லி நமக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இட்லி சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சிடலாம். ஏற்கனவே ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டான இட்லியை ரெடி பண்ணி அதுக்கு தக்காளி சட்னியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா காலையில் நேரம் அவ்வளவு அருமையாக இருக்கும். நீங்களும் உங்களோட இட்லி அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.